ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட போகிறோம், சரிங்களா? என்னென்ன மொபைல் இருக்கு, ஸோ என்னென்ன மொபைல் சேல் ஆகிருக்குன்றத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோவே உங்களுக்கு. இது பாருங்க, சரிங்களா? இப்போதைக்கு இவ்வளோ தான் ஸ்டாக் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இருக்கிறத அப்படியே நான் சொல்லிட்டு கிளம்புறேன். ஏன்னா இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு மொபைல்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எது இது வந்திருக்குன்றத நம்ம சொல்லிடுவோம், சரியா? இந்த பாருங்க, இப்போ தான் வந்துச்சு. இது என்ன மொபைல் தெரியுமா? எயிட் ஜிபி ரேமு, 256 GB. என்ன மொபைல் தான், நத்திங் தானே? சாரி, நர்த்திங் சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஸோ இது வந்து வேறு லெவல் போடுங்க. இன்றைக்கி வந்து பஜாரில் பார்த்தீங்கன்னா செம்மையாக போயிட்டு இருக்க மொபைலு. ஒரு மொபைல் கடையில் இருந்தால் கூட அடுத்த செகண்டே வாங்க வர்றதுக்கே ஆள் இருக்காங்க. இந்த மொபைலுக்கு மட்டும் அவ்வளோ வேல்யூ இது, சரியா? இது 8 GB ரேமு, 256. ஸோ வாரண்டி வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் வாரண்டி வாரண்டி புது மோன் மாதிரியே இருக்குது. ஸோ ஒரு டென்ட்டு கிராச் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு டென்ட்டு கிராச் இல்லை. ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கூட இல்லை. ஸோ 8 GB ரேமு, 256 GB. இது கூட வந்து ஒரு சார்ஜரு. ஸோ இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்குன்னே வாங்கியிருக்காங்க இது. ஸோ இந்த சார்ஜர் வந்து எல்லாத்துக்கும் சூட்டபுள் ஆகும். 50 வாட்ஸ் சார்ஜர் இது. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து படம் போட்டிருக்கான் பாருங்கள். சூப்பர் வேக்கோ, டேஷு, எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஃபோனுக்கெலாம் வந்து இந்த சார்ஜர் இருந்தால் தான் பெஸ்ட்டு, சரியா? இப்போ நீங்கள் ஒன் ப்ளஸ் சார்ஜரை கூட போட்டால் கூட இதுக்கு செட் ஆகுமோ செட் ஆகாதான்னு தெரிய டவுட் வரும். ஆனால் இந்த சார்ஜர் நீங்கள் போட்டிங்கன்னு இதுக்குன்னு கரெக்டாக போய் சூட்டபுள் ஆகி உட்காந்துரும். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ஜரோட சேர்த்து 20,200, 20,200, ஓகேயா? சரி, 21 ரூபா பஸ். சாரி, 21 ரூபா நம்மளுக்கு தெரியாமல் சொல்லிட்டேன், அசல் ரேட்டை சொல்லிட்டேன். 21 ரூபா, சரியா? 8 GB ரேமு, 256 GB. இந்த சார்ஜரே 1,200, 1,300 இருக்கும் கடைங்களில், சரியா? எனக்கு சரியாக தெரில, ஆனால் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான சார்ஜர். அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 21,000 ரூபா பஸ்ஸு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், தப்பாக நினைக்காதீங்க. 8 GB ரேமு. நம்ம இப்போ கூட கடைசியாக கூட ஒயிட் கலர் போட்டோம். எவ்வளோக்கு போட்டோம்? 22,000 ரூபாய்க்கு போட்டோம். 22,500 ரூபாய்க்கு போட்டோம். இது 21,000 ரூபாய்க்கு தானே பீஸ் தெளிவாக இருக்குது. 21,000 ரூபாய்க்கு செம்ம தெளிவாக இருக்குது. 8 GB ரேமு, 256 GB, சரிங்களா? இதனால் இது வந்து நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு ஐடியா பண்ணிக்கங்க. 21 ரூபா வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபேடில் வந்து பார்த்தீங்கன்னா 6th generation. இதுக்கு ஒரு மண்டை உள்ள ஒரு ஆப்பிள் மண்டையே ஒன்று இருக்குது, மண்டைனா அந்த சார்ஜரு. ஸோ இதில் வந்து என்ன இஷ்யூனா இந்த கீபேட் இந்த பட்டன் இருக்குல்ல, ஹோம் பட்டன், இந்த ஹோம் பட்டன் மட்டும் ஒர்க் ஆகலை. மேலே வந்து டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் டிஸ்பிளே தான், காம்போ எதுவும் மாற்றலை. இந்த ஹோம் பட்டன் பதிலாக தான் அவன் என்ன பண்ணிடுறான், இந்த பட்டனை யூஸ் பண்ண சொல்கிறான். இந்த ஹோம் பட்டன் பதிலாக இந்த பட்டனை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதில் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 தான். 0 ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோன்னா, செக் பண்ணோன்னா, அபோட்டில் போயிட்டு பார்த்தோன்னா ஐபேட் 6th generation. இங்கே பாருங்கள், ஐபேட் 6th generation, 32 GB. ஸோ எந்த இஷ்யூமே இல்லை. இந்த பட்டன் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த பட்டன் பதிலாக இன்னொரு பட்டன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கேமராலேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது. இங்கே பாருங்கள், கேமரா, பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே இருக்குது. மேலே வந்து கிராச்சஸ் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, மேலே வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் இருக்குது. ஸோ நான் அதை விட உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிச்சிடறேன். சரி, இது வந்து இந்த கேமராவில் இருக்கனால ஒளி வருது. நீங்கள் பட் டிஸ்பிளே எதுவும் ப்ராப்ளம் நினச்சிட போகிறீங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆசி இந்த டெம்பர் கிளாஸ் இருக்கட்டுமா பிச்சுருவோமா, சரியா? உள்ளே நல்லா இருக்குது, டெம்பர் கிளாஸு மேலே போட்டிருக்காங்க, சரியா? இந்த இடத்துல லேசாக அடி வாங்கிட்டு பாருங்க, இந்த இடத்துல. ஒரு டென்ட் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே எல்லாம் சூப்பரா இருக்கு. பேக் ஃப்ரண்ட் எல்லாமே இருக்கு, பாக்ஸ் இருக்கு, அது கூட வந்து ஒரு மண்டை மட்டும் இருக்கு, ஒயர் இல்ல. இந்த இதை ஓபன் பண்ணு, ஒயர் இல்ல. ஆனா நான் கொடுக்குற ரேட் எவ்வளவு தெரியுமா? வெறும் 4,600 ரூபா. என்ன பாக்க ரேட்டு தானே தோணும் நாயா?
4600 ரூபா கரெக்ட் தானே? மண்டை இருக்கு, கேபிள் மட்டும் நீங்க வாங்கிக்கங்க. ஸோ இதோட விலை 4500 ரூபானா கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து இந்த டேப்லாம் வாங்கவே முடியாது. நான் எவ்வளோ தெரியுமா, இதே இது நம்ம விற்றோம் தெரியுமா உங்களுக்கு, எவ்வளோ 10,000 ரூபாய்க்கு விற்றோம். நம்ம கடையில் ஏற்கனவே வந்துச்சு, விற்றுட்டோம். ஸோ இது ஐடியா இருக்கா பாருங்க. அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் M31SE. இதில் வந்து என்னென்னா, இந்த ஹேங்கிங் மட்டும் இல்லை, இந்த மொபைலில் ஹேங்கிங் ப்ராப்ளம் மட்டும் வரலன்னா இன்றைக்கி இந்த ஃபோனோட விலை 11,000 ரூபா தான். விற்றுக்கிட்டே இருக்கும். இந்த 11,000 ரூபா 11,000 ரூபான்னு வாங்கிட்டே இருப்பாங்க. என்னைக்கு இந்த ஃபோனில் வந்து அப்டேட்டில் ஹேங்கிங் வந்துச்சோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட விலையே குறைஞ்சி போச்சு. இப்போ அதாவது அடிமாடு விலையாகிப்போச்சு. ஆ அதான் 4,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு, 4,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த டிஸ்பிளே ரேட்டே 8,000 ரூபாங்க. நீங்கள் டிஸ்பிளே உடஞ்சி போ. ஆமாம், இப்போ இது கண்டிஷன் நல்லா இருக்கு. இப்போ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பொதுவாகவே, ஆமாம் அது திரும்ப உங்களுக்கு ஃப்யூச்சரில் எங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, அதையும் நாங்கள் சொல்லிடுறோம். ஆமாம், அதனால தான் 4,500 ரூபா. இந்த டிஸ்பிளேயே 7,000 ரூபா. நீங்கள் டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே இது போயிடுச்சுன்னா, நீங்கள் இந்த டிஸ்பிளே வாங்கணுன்னா 7,500 ரூபா. ஆனால் நாங்கள் ஃபோனோட நல்ல கண்டிஷனில், இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்க கண்டிஷனில், தெளிவான கண்டிஷனில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,500 ரூபாய்க்கு தரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இப்போ இருங்க ஒரே ஒரு நிமிஷம் சரிங்க. 4GB ரேமான்னு பார்த்துறேன், அதுதான் தேடிட்டுருக்கேன். இந்த இருக்கு 4GB ரேம். ஆமாம், 4GB ரேம், 64GB. ஸோ 4,500 ரூபாய்க்கு தரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்னா வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் வாங்கிட்டார் இது, சரியா? 5,000 கர்நாடகாவா ஏதோ ஒரு பெங்களூரா என்னன்னு தெரியல, ஒரு ஊர்லேருந்து வாங்கிட்டாரு, காசு போட்டார். அவருக்கு நாளைக்கு நம்ம பார்சல் போட போகிறோம், சரியா? இது வந்து VOV23 Pro. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு சார்ஜர் எல்லாம் இருக்குது, 8 128. கடைசியாக அவர் 21 தராரு, 21,000 ரூபாய்க்கு தராரு, 21,500 போட்டிருந்தோம். இந்த பாக்ஸா அந்த பாக்ஸான்னு தெரில. ஆமாம், இந்த கேபிளை வேறு காணுமே. இப்போ இதில் கேபிள் இருக்குமேப்பா, இது கேபிள் இருக்குல்ல, இது கேபிள் அன்றைக்கி நான் தான் எடுத்தேன், கேபிள் உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேபிள் முசிவா, சரி பார்க்குறேன் சார். கேபிள் இருக்கா, இருந்தால் தரேன், அப்படி இல்லைன்னா தரேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா, 8GB ரேமு, 128. இதில் என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டென்ட் இருக்குது, நாங்களே பார்க்கல, டென்ட் கிடையாது, அது ஒரு வளைவு பெண்டு, லைட்டாக ஏதோ கீழே விழுந்ததில் அப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, மொபைல் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது அதனால தான் இதோட விலை 21, சரியா? அது பார்த்துக்கங்க, உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் Note 10 Lite, 8,500 ரூபா. இது காலையில் ஒருத்தர் வந்திருந்தார், அவர் நான் வரக்குள்ளே போயிட்டார் போல இருக்கு. ஸோ இந்த மொபைல் வாங்க வந்திருந்தார். நாங்கள் இன்றைக்கி 2:30 தான் கடையே திறந்தோம். ஸோ ஒரு கல்யாணம் ஒன்று, கல்யாணம் போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு, அதனால தான் 2:30 ஆகிடுச்சு. 2-3 கஸ்டமரோடு வந்துட்டு போயிட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, நம்மள கல்யாணம் முக்கியம்ல. ஸோ சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா S20 Plus, 8GB ரேமு, 128. அது அது நாளைக்கு தான் ரிட்டர்ன் போட முடியும், அது இன்றைக்கி ஆள் இல்லாதனால போட முடியல. ஸோ அது அவருக்கு திரும்பி கொடுத்துடலான் இருக்கும், அது விலை கூட, அது விற்க முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா 22,500 ரூபா, 1 Plus 8 Pro, 8GB ரேமு, 128. ஸோ 22,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 Plus 10 Pro, 42,000 ரூபா, 12GB ரேமு, 256GB. இதாக இருக்குது பாருங்கள், இதுக்கும் பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது, அதுக்கும் பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 42,500 ரூபா. 8 Pro எந்த இருக்கு, இதாக இருக்கு. இங்கே வச்சுருவோம், சரியா? இது வந்து ஐபோனு, விலை கூட தான் பாஸ், இது 5,000 ரூபா சொல்லி கொடுத்தான், விற்கலை, சரியா? அது அப்படியே வச்சுருவோம் அது, சரியா? இது நம்ம கடையில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே ஒரு ஃபோனை வச்சுருவோம். ஏன்னா நம்ம இதில் வந்து ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேது, டக்கு டக்குன்னு டிலீட் பண்ணிடுறோம். ஒரு 3-4 மாதம் சம்பவம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது தேட முடியல, அதுக்காக தான் அந்த ஃபோனை நாங்கள் வச்சுட்டோம். ஸோ கடையிலேயே ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் கூட வியாபாரியாக இருந்தால் அது மாதிரி ஒரு ஃபோனை கடையிலேயே வச்சுருங்க. ஒரு 256GB அது, iPhone 8. ஸோ ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கலாம்,
ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எழுதுறோம் கொள்றோம், இருந்தாலும் ஒரு போட்டோன்றது ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம ஃபோனில் போடலாம், நம்ம ஃபோனில் ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், டிலீட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்காக ஒரு ஃபோனையும் வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டோன்னா அது நமக்கு சேஃப்டி தான் அது. ஸோ அதுக்காக தான் அந்த ஃபோனை நாங்கள் அதுக்குன்னு ஒதுக்கிட்டோம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மக்கிட்ட ஏற்கனவே உள்ளது தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31,000 ரூபாய். இது ஐஃபோனில் வந்து 12, இது ஐஃபோன் 12. இது வந்து என்ன ஜிபின்றதை நான் பார்த்துறேன் இதுங்க. ரேட் வந்து 31,000 ரூபாய். இது ட்ரூ டோன்லாம் ஒர்க் ஆகுது, ட்ரூ டோன் ஒர்க் ஆகுது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாமே க்ளீனாக இருக்குது. மொபைல் வந்து வெளிப்பார்வையும் நல்லா இருக்குது பாருங்களா, ஒரு டென்ட்டு கூட இல்லை. ஸோ டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை. இதில் ஒரு இஷ்யூ இருக்குது, இருங்க நான் சொல்கிறேன். இவன் இதை ஒயிட் கலரை மாற்று, இதை ஒயிட் கலரை மாற்று. அதில் ஒயிட்டில் ஒரு ஒயிட் கலரை மாற்றினா தான் அது தெரியும் நமக்கு. ஏன் சொல்கிறேன்னா அதில் வந்து ஒயிட் கலரில் ஒரு எல்லோ மாதிரி ஒன்று தெரியுது இதில். ஆ காட்டு, இந்த காட்டு, இதை பாருங்க, ஒரு எல்லோ புள்ளி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து டிஸ்பிளே இஷ்யூ தான் நினைக்கிறாங்க. இந்த எல்லோ வந்து டிஸ்பிளே ப்ராப்ளத்தை தானே பார்க்கட்டுது. ஸோ மஞ்சள் கலரில் ஒரு புள்ளி, டிஸ்பிளே ஃபால்ட்டு தானே. ஸோ டிஸ்பிளே ஃபால்ட்டு, இது மேனுஃபேக்சர்லேயே கூட ஃபால்ட்டு வரும் இந்த மாதிரி. ஆனால் இது வந்து ஒன்று பிளாக் டாட் வரும், இல்லாட்டி ஒரு எல்லோ டாட் வரும். இந்த மாதிரி மஞ்சள் டாட் இப்போ தான் நானே ஃபஸ்ட்டு ஓட்டி பார்க்குறேன். சரியா, நாங்கள் ஃபஸ்ட்டு கூட பார்த்தோம், ஏதோ ஸ்கெட்சில் எழுதியிருக்காங்கன்னு நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி எல்லோவாக இருக்குது, அது என்னென்னே தெரியல. இருந்தாலும் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபா. ஆனால் புதுசாக இருக்குது, மொபைல் வந்து பார்க்க எப்படி பார்த்தாலும் புதுசாக இருக்குது. ஸோ இது ரொம்ப நாளாக விற்கலை, இது விலை கூட தான். 9,000 ரூபாய்க்கு S9லாம் வாங்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். எல்லாமே காலம் மாறிட்டே இருக்குல்ல, ஒவ்வொரு லேட்டஸ்ட் மாடல் வரும்போது அதை வாங்குவானா, இது 9,000 ரூபா கொடுத்து வாங்குவானா. ஸோ அதனால் அது விற்கலை அது. இது வந்து ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்ஜோவா? ஆமாம், நார்ஜோ 20 ப்ரோ. இது வந்து அவர் எவ்வளோ 7,500 ரூபா போட்டிருக்காரு. பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது, 6 64. ஸோ அது பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. இது இவன் எடுத்துகிட்டு போயிட்டானா ஆசிமே, கூகுள் பிக்சலு அது எடுத்துகிட்டு போயிட்டானா? இது இல்லை, இது நம்ம வாங்கினது. ஒன்று பர்மா, இது கேட்டு பாரு, பர்மா எடுத்துட்டீங்களா பாரு. கூகுள் பிக்சல் 4. அவர்தான் 16,000 ரூபா கழிச்சாச்சு. கூகுள் பிக்சலில் 4 எடுத்துகிட்டு போயிட்டீங்களான்னு கேளு. 4ஆ அது 5ஆ? கடையில் தான் இருக்காமா? சரி ஓகே, சரி பாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 4A, அது 5A தானே? அது கூகுள் பிக்சலில் வந்து இது வந்து 4A பாஸ். இது இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா 4A தான். இது 6GB ரேம் வரும்னு நினைக்கிறேன், 6GB ரேம், 128 வரும். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 8,000 ரூபாய்க்கு தரேன், 8,000 தரேன், விலை கம்மி பண்ணி தரேன். கூகுள் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ் ஒரு தான், கூகுள் பிக்சலில் 4A இது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8,000 தரேன். சரியா, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துடும். சரி இப்போ பஸ் அதை கொடுத்துட்டு போங்க, நான் அப்புறமா பார்க்குறேன். சரி, இப்போ கூட கேட்டான் பாஸ், என்ன பாஸ் நீங்கள்? சரி ஓகே, நான் உங்களுக்கு பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. இப்போ கூட ஒருத்தர் ஹெச்பி லேப்டாப் கேட்டார், ஐஃபை. பேட்ரிலாம் மாறி தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வாங்குறீங்க. பேட்ரி புதுசு மாற்றினா நல்லது தானே? பாருங்கள், இப்போ தான் ஹெச்பி லேப்டாப் வாங்கிட்டு போனார்.
அவர் பேட்டரி மாத்திருக்குன்னு சொல்லி கொண்டு வர்றாரு. பேட்டரி புதுசு தான் மாத்திருக்கு. சரி ஓகே அதை விடுங்க, நம்ம நம்ம இதுக்கு வரும். விவோல வந்து பாத்தீங்கன்னா இந்த விவோ எங்க பாது பாக்ஸ், விவோ Y75 5G மொபைலு, அதோட மொபைலு. இது வந்து 17,000 ரூபா சொன்னாரு, விற்கல. 8GB ரேம், 128, ஒரு வருஷம் 1 இயர் வாரண்டி இருக்குன்னு சொன்னாரு. ஸோ அதுதான் அவர் சொல்றது அதிசயமா இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து அதான் அதுல ஏதாவது ஒரு இருக்கும் மெத்தட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், ஒரு வருஷம் வாரண்டி இருக்கலாம். ஏன்னா ஒரு கடைக்கார் பொய் சொல்ல மாட்டாரு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால 1 இயர் வாரண்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளும் வந்து அதுக்கான என்ன அசூரன்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது நம்ம சொன்னோன்னா சொன்ன மாதிரி செய்ய பார்ப்போம், சரிங்களா? அதனால நீங்கள் நம்பி வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து எக்ஸஸ் மேக்ஸ், இது எக்ஸஸ் மேக்ஸ் 21500, 256GB, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு, செம்ம தெளிவாக இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க 21500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் ஐபோனில், அது ஐபோனில் என்னன்னு சொன்னார், ஐபோன் எக்ஸஸ் மேக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 9, இது இது வந்து 12 256GB ரேமு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இதுன்னு பாருங்க, இது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், 21, சரிங்களா, 21,000, சரியா? இது வந்து ஐபோனில் 12 ப்ரோ மேக்ஸு, 47,000 ரூபா, 47,000. இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில், இது ஒருத்தர் வாங்கிட்டார், இது காசுலாம் போட்டார். இது வந்து இப்போ தான் வந்துச்சு இந்த ஃபோனு. இந்த ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 68GB ரேமு, 128, காம்போ சேஞ்ச் பண்ணல, பேக் டோர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைலில் கேமரா கேமரா எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குறது 8,500 ரூபா, 8,500. ஸோ 8,000 கூட கொடுத்துட்றோம், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, 8,000 ரூபாய்க்கு தரோம். வேற என்ன, இந்த வாட்செலாம் நம்ம ஏற்கனவே வித்துருச்சு, அதெல்லாம் வந்து வாங்கலை அவர். அதே மாதிரி லினோவா டேப் ஒன்று, லினோவா டேபு ஒருத்தருக்கு அவர் காசு போட்டிருக்காரு. இந்த லினோவா டேபு அது சரி பண்ணி தான் விற்கணும், ஸோ அது டைம் இல்லை. இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கே இப்போவும் சொல்கிறேன், அதே 14,000 ரூபா தான். அவருக்கு வந்து 16GB, 16GB இருக்குது. அவ்வளோ அந்தாலும் லூஸுப்பா, சும்மா போட்டு டென்ஷன் பண்ணிக்கிறேன். இல்லை நல்லா இருக்குல்ல, திரும்பி எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா, தேவையில்லாத வியாபாரம் பண்ணி டென்ஷன் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, ஒன் ப்ளஸில் வந்து பார்த்திங்கச்சி, இது ஹெச்பி லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 16GB இது, அவர் வேணான்னு சொல்லிட்டார். 256GB SSD, செம்ம தெளிவாக இருக்குது. பேட்டரி புதுசாக மாற்றிருக்காங்க, சரியா? அது அவர் அதை கண்டுபிடிச்சு வந்து சொல்கிறாரு. வேறு என்னப்பா, சார்ஜர்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே தெளிவாக தான் இருக்குது. ஐஃபையு இதோட விலை அதே ரேட்டு தான், நம்ம பேசின ரேட்டு தான், அதாவது வந்து 14,000 ரூபா, 14,000, சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இந்த லேப்டாப்பு இதெல்லாம் பார்த்துக்கங்க. வேறு ஏதாவது விட்டுட்டோமா ஏதாவது?